இந்த போன டிசம்பர் 2 அன்னைக்கு இந்த உச்ச நீதிமன்றத்தில் டெல்லியில் என்னோடய எஸ்எல்பி இங்கே ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த இவிஎம் இவிஎம் மிஷின் வந்து ஒரு டுபாக்கூர் மிஷினு, அதில் ஒரு என்னோடய பிரேயர் இதுதான், ஒரு திருப்பிலியும் அந்த சாலிட்டரும் கொடுங்க, நான் அதை குட்டி போட வைக்கிறேன், யாருக்கு என்ன ஓட்டு போடுமோ போட வைக்கிறேன், ரெண்டு அது என்னோட பிரேயர். இங்கே அன்னைக்கு குமார் நீதிபதி தள்ளுபடி பண்ணிட்டார், எந்த முகாந்திரம் இல்லைன்னு. நான் விடாகண்டனுக்கு கோடாகண்டனாக டெல்லிக்கு போனேன், அதை தள்ளி 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 கடைசியாக 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டிசம்பர் 2 வந்தது. ரொம்ப நம்பிக்கையோட சரி விட்டுறக்கூடாதுன்னு போனேன், வந்தது. போய் என்னை பேசக்கூட விடலை, ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை. ஐயா 374 கான்ஸ்டிடியூன்சியில் 18,000-12,000 ஓட்டு வித்தியாசம் இருக்குது, இன்னொன்று 20 லட்சம் மெஷின் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கு, எனக்கு நீ அந்த மெஷின்லேருந்து ஒன்று கொடுங்கன்னு சொல்ல வந்தேன். டிஸ்மிஸ். ஏதோ அந்த மீன் கடையில் இந்த கருவாட்டு கடையில் உட்காந்துருப்பாங்கல்ல, ரொம்ப குறைஞ்ச வேலை கேட்குறவனே, ஏய் சிச்சி போகும். அப்போ தான் நினச்சேன், எங்கள் நீதிமன்றம் எல்லாமே அவங்க பாக்கெட்டில் இருக்குது, அந்த தலைமை நீதிபதியிலிருந்து எல்லாமே அவங்க கால் நக்கிகளாக அடிமைகளாக தான் உட்கார வச்சுருக்காங்க. முதல் அடிமை வந்து இந்த தேர்தல் ஆணையம், ரெண்டாவது எல்லா நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த அது ஐயா நாம் தமிழர் இயக்கத்தில் பெரிய பொறுப்பு வகிக்கிற அன்பு தென்னரசு அவர்கள் தெளிவாக சொல்லுவாங்க, நம்ம அன்னூர் பையன் தெளிவாக சொல்லுவாங்க, அது உச்ச நீதிமன்றம் இல்லை, அது உச்சி குடிமை நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு எதுக்கு ஐயா பொருளா, இப்போ நான் மனசு வலிக்கன்னு வாயை திறந்தாவே எஃப்ஐஆர் போட்டு ஒரு 10 பேர் ரெடியாக நிற்பாங்க. பட் நான் இந்த மாதிரி இந்த பிஸ்கோத்துகளுக்கெல்லாம் பயப்படுறவன் அல்ல, ஆனால் இந்த ஐயா அன்புக்கு கட்டுப்பட்டு இந்த மக்களோட உங்களோட நியாயமான தார்மீகமான ஜனநாயக ரீதியாக போராடிட்டு இருக்கிறதுல நான் பூந்து அதனால எதுவும் பிரச்சனை ஆகக்கூடாதுங்கிறதுனால அப்படியே பொத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இல்லாட்டி நான் வாயை திறந்தேன்னா ஒருத்தன் உயிரோடவே இருக்க முடியாது, அவன் நாட்டுக்கிட்ட சேர்த்து போயிடுவான், நாட்டுக்கிட்ட சேர்த்து போயிடுவான், சூசைட் பண்ணிட்டு சேர்த்து போயிடுவான். என்னன்னா ஒரே விஷயம், இந்த நம்ம வந்து என்னோட கோரிக்கை என்னன்னா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், நேஷனல் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப், நேஷனல் பாப்புலேஷன், அது என்ன இருக்கிற அந்த நாய்களுக்கு ஏபிசிடியே தெரியாது, ஆனா இருக்கிற எல்லா ஏபிசிடி கொப்பந்தாடி எல்லா லெட்டர்லையும் சட்டத்தை கொண்டு வர்றான். என்சிஏ என்ஆர்சி என்பிஆர் இவங்களை விட்டா இந்த இன்னும் 4.5 வருஷத்துல இதைத்தான் பண்ணிட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா? ஒரே இது, இவங்க இவிஎம் எல்லாம் முள்ளமாரித்தனம் பண்ணித்தான் இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால இவங்களை ஒட்டுமொத்தமா தொட தெரியறது தான் என்னோட வேண்டுகோள். பத்திரிகையாளர்களுக்கும் நான் வேண்டிக்கிறது, எது டெல்லியில் அங்க பிரதாப் பேர் என்ன எல்லாமே மிகப்பெரிய இந்தியா முழுக்க எல்லாம் வெளிப்பட்டுருச்சு, பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் ஜனநாயகவாதிகள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதுக்கு என்ன பண்ணணும் தெரியல, இதை கற்றறிஞ்சவங்க ஏதாவது இவங்க ஆட்சியை தொட தெரியணும். உதாரணத்துக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு இருக்கா, அப்புறம் இந்த நீட் தேர்வு, ஐயா கொஞ்சம் அமைதியா இருக்கு, கொஞ்சம் அமைதி. நீட் தேர்வு, 1 நிமிஷம், நீட் தேர்வுல யாரோ ஒரு பையன் ஆள் மாறாட்டம் பண்ணான்னு அப்பனை உள்ள போட்டாங்க, பையனை உள்ள போட்டாங்க, போட்டாங்கல்ல. அப்புறம் இவன் டிஎன்பிஎஸ்சி தேர்வுலையும் துரத்தி கைது பண்ணி உள்ள போடுறாங்களா இல்லையா? அப்புறம் நீ மொழ மாதிரி தினம் பண்ணிட்டு ஆட்சியில் உட்காந்துருக்க, நீ இறங்கணுமா இல்லையா? அவனுக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டமா? இதுக்கு தப்பு இல்ல அது. அதுக்கு இந்த ஹரிபரந்தாமன் சந்துரு இந்த மாதிரி நல்ல நீதிபதிகள்கிட்ட ஆலோசனை கேட்டு இந்த 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 நாலா பயில்களை இறக்கணும். நீ பதவி இறங்கு, அந்த பேலட் பேப்பர்ல தேர்தல் நடத்தி நல்ல மக்கள் வரட்டும், அவங்க என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கிட்டு நீ சட்டம் போட்டு பார்த்துக்கலாம். அதனால இவங்களை இத்தனை அந்த டெல்லி சாயின்பாக் வந்து பா எனக்கு புல் அரிக்குதுங்க, நான் இரவெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த அம்மா தபங் தாதின்னு சொல்கிறாங்க அவங்கள, 90 வயசு, தபங் தாதின்னா தபங்குன்னா சரியான தமிழ் சொல்லுங்க, அசால்ட்டான 90 வயசில் அந்த அம்மாவுக்கு அப்படி படிக்குதுங்க, அப்படியே கண் பார்வை நல்லா இருக்கு. எனக்கு 56 வயசு ஆயிடுச்சு சார், தப்பாத்துக்கு நான் சொல்லிட்டேன், இப்போ கண்ணாடி கூட படிக்க முடியல. அப்படி அந்த 90 வயசுல 85 வயசுல அந்த தபங் தாதிகள் அந்த நானிமாக்கள் அம்மாமார்கள் இன்னைக்கு 62வது நாளா
ஷாயின் பாகு இந்தியா முழுக்க பல்லாயிரக்கணக்கான இடங்கள்ல போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்ப உங்களோட போராட்டமும் மிகப்பெரிய வலு சேர்க்கிற அளவுல டெல்லியில மாணவர்கள் 25 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அவனால அதான் பண்ண முடியும். இவங்க முள்ளமாடித்தனம் பண்ணி வந்தவனுங்க, இவனுங்களை ஆட்சியில இருந்து துரத்தினா தான். இதெல்லாம் என்னங்க, நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ சடத்தை போட்டு நம்ம சாதாரண பொழப்பு பிழைக்கிறவங்க ஒரு நாள் வேலைக்கு போகாட்டி வீட்டில் சோறு பொங்காது, அந்த மாதிரி தொழிலாளிகள், அந்த மாதிரி குடும்பம் இவங்க. நான் அதிகம் பேச விரும்பல, ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இவங்களை ஆட்சியில இருந்து தொடச்சரியணும். காரணம், இவங்க பொய் சொல்லி இவிஎம்ல ஏமாத்தி 2 லட்சம் கோடியை செலவழிச்சு ஒரே வழி அதுக்கு உண்டான வேலையை செய்யுங்க. இவ்வளவு விட மாட்டாங்க. முஸ்லீம் சமுதாயம் மன்னிக்காது, அனைத்து தாழ்த்தப்பட்ட எந்த மக்களும் மன்னிக்க மாட்டாங்க. ஊப்பின்னு ஒரு காட்டு மிராண்டி ஒரு மொட்டையும் இருக்கான், ஐயோ ஐயோ ஐயோ, அவன் பண்ற கூத்து அவெல்லாம் எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க. அவனுக்கு ஒன்னும் ஒரு படிப்பறிவு ஒண்ணுமே இல்லை. 25-30 பேருக்கு மேல சுட்டு தள்ளிட்டான். அந்தால ஒரு சிஎம்க்கு இருக்கிற ஒரு பதவி, ஒரு ஸ்டேட்டஸ் வேணா, ஒரு சீஃப் மினிஸ்டர்னா ஒரு ஸ்டேட்டஸ் வேணா. உன் லோக் பிரியாணி கிலாத்தே ஹம் கியா கிலாயங்க கோலி, பெருமையா சொல்றான், சுடுவானாம். இந்த பருப்பு வேகாது, வேக விட மாட்டோம். டோட்டலா இந்த சட்டங்களை வாபஸ் வாங்கணும். நன்றி வணக்கம்.